அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாலஸ்தீனத்திலிருந்து வந்திருக்கிற இன்றைய செய்தி முஷ்ரிக்குகளுக்கு, குஃபார்களுக்கு, இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிற எதிரிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிற ஒரு செய்தி. அந்த செய்தி, நெதன்யாகு கொண்டாடுகிறார், ஒரு பிசாசை அழித்து விட்டோம், ஒரு சாத்தானை காலி செய்து விட்டோம் அப்படின்னு அவருக்கு அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி புகழாரம் சூட்டுகிறார், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இது மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷத்திற்குரிய நாள் அப்படிங்கிறார். தேர்தல் காலத்தில் தேர்தல் போட்டியாளராக போட்டிக்கு நிற்கக்கூடிய போட்டியாளர்கள், அமெரிக்க போட்டியாளர்கள் கமலா ஹாரிஸ் போன்றவர்கள் பேசுகிறார்கள், இத்தோடு முடிந்தது, பாலஸ்தீனத்தின் கதை முடிந்தது, காசாவின் கதை முடிந்தது, எல்லாருக்கும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அப்படி அவங்கள மகிழ்ச்சி அடைய செஞ்ச செய்தி என்னவா இருக்கும்? உண்மையில நல்ல செய்தியா இருக்க, கெட்டவர்களை, அயோக்கியர்களை, இரக்கமற்றவர்களை, அரக்கத்தன்மை கொண்டவர்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறது என்று சொன்னால் அங்கே ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி நடந்தே இருக்கிறது என்று பொருள். தற்போதைய தலைவராக இருக்கிற யஹ்யா சில்வாரை அவர்கள் கொலை செய்துவிட்டு இப்படி ஒரு சந்தோஷத்தை தங்களுக்கு இடையில பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து வருகிற தலைவர்கள் ஒருத்தர் பின் ஒருத்தரா ஹமாசுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு பகுதியில் வச்சு காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல இது இவர் ஏன் இவ்வளவு தூரம் இவருடைய மரணத்தை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. என்றைக்கு இந்த போர் துவங்கியதோ அந்த அக்டோபர் 7 நாள் அவங்க போட்டு வச்சிருந்த அந்த இரும்பு கோட்டைகளை எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி, அவங்க ஒண்ணுமே இல்லை, அவங்களுடைய உழவு ஒண்ணும் இல்லை, அவங்களுடைய ஆயுதம் ஒண்ணும் இல்லை, அவங்களுடைய ரகசியம் ஒண்ணும் இல்லை, அவங்க இந்த ஹமாஸ் என்கிற ஒரு சின்னஞ்சிறிய ஆயுத குழுக்களுக்கு முன்னால் இத்தனை பிரம்மாண்டமாக அவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கிற காட்சிகள், கற்பனைகள் எல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி போன அந்த நிகழ்வின் கதாநாயகர் இந்த யஹ்யா சில்வார். அதற்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர், அதை துவக்கியவர், அதை நடத்தியவர், அதில் வெற்றி கண்டவர். அவருடைய இறப்பு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். நாமும் மகிழ்ச்சி அடைவோம், நாமும் துக்கப்பட தேவையில்லை, அழ தேவையில்லை. என்ன அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் மகிழ்ச்சி அடைவது வேறு, நாம் மகிழ்ச்சி அடைவது வேறு. அவங்களுடைய மகிழ்ச்சி என்ன? அவரை காலி பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம காசாவை கைப்பற்றிடலாம், பாலஸ்தீனத்தை கைப்பற்றிடலாம், இந்த உலகம் நமக்கு தான், வெற்றி நமக்கு தான், உலகத்தினுடைய வெற்றியை எதிர்பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் நாம் மகிழ்ச்சி அடைவது எதற்கு தெரியுமா? திருக்குர்ஆன் சொல்லுகிறது, ஒலி அலம் அல்லாஹுல்லதீன ஆமனு வயத்தகிதமின்கும் சுஹதா. உஹது போர்க்களத்திலே கொல்லப்பட்ட தியாகிகளை குறித்து நபித்தோழர்கள் கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்த தருணத்தில் இப்படி ஆயிடுச்சே, இவ்வளவு பெரிய துன்பத்தை சந்திச்சிட்டமே, இத்தனை சஹாபாக்கள் கொல்லப்பட்டுட்டாங்களே அப்படின்னு கவலைகளையும் துன்பத்திலையும் வாடிக்கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், ஒலி அல்லாஹ் ஏன் இந்த துன்பத்தை கொடுத்தான்? உங்களை துன்பப்படுத்த, உங்களை சிரமப்படுத்த, உங்களை வந்து தோல்வியுறை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட துன்பம் என்று எண்ணுகிறீர்களா? ஒலி அலமல்லா உள்ளதீன் ஆமனு, உங்களில் இறை நம்பிக்கை கொண்டவர் யார் என்பதை பிரித்து அறியவும். வயத்தகிதமின்கும் சுஹதா, உங்களில் இருந்து உயிர் தியாகிகளை ஏற்படுத்தவுமே அல்லாஹ் இந்த துன்பத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு இந்த துன்பத்தை ஏன் கொடுத்தான் தெரியுமா? உங்களை சில பேர் ஷஹீதுகள் ஆக்கணும்னு எல்லாம் முடிவெடுத்துட்டான், அவரை ஷஹீதுடைய பட்டியலில் சேர்க்கணும் முடிவெடுத்துட்டான். அவர் இந்த உலகத்தில் இருந்தார்னா இந்த உலகத்தில் துன்பங்கள்ல, கவலைகள்ல, அழுக்குகள்ல, இழப்புகள்ல, கஷ்டங்கள்ல, அதிலே தான் அவருடைய எஞ்சிய காலம் இருக்கும். ஆனால் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவருடைய இன்றைய நிலை என்ன? இறைவன் நாடினால் அவர் சுவர்க்கத்திற்குள்ளே, அங்கிருக்கிற அந்த பறவைகளின் கூட்டிற்குள்ளே அவருடைய உயிர் வைக்கப்பட்டு அல்லாஹ் அவரை சுற்றி திரி, கியாமத்து நாள் வரை இந்த சொர்க்கத்திற்குள்ளே நீ விரும்பிய வாழ்வார் என்று சொல்லி அல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுத்திருப்பான். அப்படி ஒரு ஷஹீதை உண்டாக்க நான் நினைக்கிற பொழுதுதான் இது போன்ற துன்பங்களை தருகிறேன் என்று உஹது போர்க்களத்திலே நபித்தோழர்கள் கொல்லப்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்ன செய்திதான் இன்றைக்கு நமக்குமான செய்தி. இதற்காக கவலைப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒருபோதும் சரியாது. யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். தம்முடைய வாய்களால் அல்லாஹ்வின் ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன் ஜோதியை பூரணப்படுத்தியே தீர்வான். எத்தனை யஹ்யாக்களை அவர்கள் பலி எடுத்தாலும் சரிதான், பலி எடுக்கப்பட்ட யஹ்யாக்கள் சுவர்க்கத்திலே ஷஹீதுகளாக பறவைகளாக சுற்றி கொண்டிருப்பார்கள். மீண்டும் மீண்டும் புதிய யஹ்யாக்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை ஒரு நாள் வேறொருத்தே தீர்வான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானான்.